श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिगवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिगते। किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रकृतिभिः शुश्रूषभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। इप्पोळुदु नाम श्रीमद्भागवतत्तुल कपिलोपदेशं पार्त्तुंडिरुक्कोम। इदु कपिलोपदेशंत्रदु देवहूति கபிலர் உபதேசம் பண்ற தன்னுடைய அம்மாவா இருந்தாலும் கூட இவர் பெருமாளா போயிட்டபடினால தேவஹூதிக்கு உபதேசம் பண்ற தேவஹூதிக்கு உபதேசம் பண்றதுன்றது ஒரு வியாஜம். அவருடைய உபதேசம் முழுக்க வந்து நம்ம மாதிரி இருக்கிறவளுக்காக தான் உபதேசம் பண்றேன், நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் உபதேசம் பண்றேன். அன்னைக்கு பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணி அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணார். அந்த கீத ஜெகதி கீதையாந்தந்த மகான்னு சொல்லி சொல்றார். ஒரு பெரிய மாடி வீட்டு மேல விளக்கை ஏற்றி வச்சாக்க எல்லா இடத்துலையும் அந்த வெளிச்சம் பிரசரிச்சு எல்லா இடத்துலையும் எப்படி இருட்ட போக்கடிக்குமோ அந்த மாதிரி கீதைன்ற ஒரு விளக்கை ஏற்றி வேதமாகிற ஒரு மாடி, அந்த மாடி வீட்டு மேல கீதைன்ற விளக்கை ஏற்றி வச்சு அந்த வேதத்தை நன்னா எல்லாரும் அறியும்படியாக வேதத்தையும் வேதத்துல சொல்லியிருக்கிற அர்த்தங்களையும் அறிந்து கொண்டு அதன்படி நடக்கும்படியாகவும் பண்ணினார் கண்ணன்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாய்க்கிறார். அந்த மாதிரி இப்ப கபிலர் பண்ற உபதேசமும் கூட தேவஹூதின்றது ஒரு வியாஜம், உண்மையில நம்ம மாதிரி இருக்கவா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்றார். இப்போ இதுக்கு முன்ன பக்தியோகம் பண்றதுக்கு முன்ன ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும், ஆத்மா எப்படிப்பட்டதுன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றத சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா இந்த பக்தியோகத்தினுடைய லட்சணத்தை சொல்லி அத புரிய வைக்கிற தேவஹூதிக்கு விளக்கமா சொல்லி சொல்றார். யோகஸ்ய லட்சணம் வட்சே சபீஜஸ்ய நிருபாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்வதம் ஸ்வதர்மாச்சரணம் சக்த்யா விதர்மாச்ச நிவர்த்தனம் தெய்வான் லப்தேன சந்தோஷ ஆத்மவிச்சரணார்ச்சனம். முக்கியமா யோகம் பண்ணணும் என்ன சொன்னோம்னாக்க அதுக்கு அங்கங்களாக சொல்லப்பட்டவை யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான சமாதி என்பதாக சொல்லப்பட்டவை. அது எல்லாத்துக்கும் முன்ன பக்தியோகத்துக்கு முன்ன சாதன சப்தகம்னு சொல்லி சொல்றது, ஏழு விஷயங்கள் அவசியமாக இருக்கணும்ன்றத சொல்றார் அவர். அதுக்காக தான் அதை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற. சபீஜஸ்ய நிருபாத்மஜேன்னு சொல்லி சொல்ற சகாரணஸ்ய, அதாவது சாதனத்தோடு கூடி இருக்கிற யோகம் இருக்க அந்த பகவத் பக்தி யோகத்தை நான் விஸ்தாரமா உனக்கு நான் சொல்றேன், நானே நீ கேளுன்னு சொல்லி சொல்ற. அதுல முக்கியமா என்ன வேணும்ன்றத பத்தி சொல்ற.
ஸ்வதர்மாச்சரணம், அவளுடைய வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அதையும் என்ன சொல்றாருன்னா சக்தியா ஸ்வதர்மாச்சரணம்னு சொல்றாரு. யாரால என்ன முடியுமோ முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கோசரம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் சந்தியாவந்தனமே பண்ண முடியல, நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இப்ப ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஏகாதசி உபவாசம் என்னால இருக்க முடியல, நான் வயசானவனா போயிட்டேன், இல்ல ரோகியா இருக்கேன், எனக்கு சக்தி இல்லை என்று சொன்னோம்னாக்க அப்ப அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் என்னவோ அதை அனுஷ்டானம் பண்ணணும்னு அர்த்தம். ஆகையால தர்மங்களை சொல்லச்சு ஸ்வதர்மத்தோட நம்மளுடைய வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டானம் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். விதர்மாச்ச நிவர்த்தனம், சிலதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. இப்ப நசுராம் பிபேத்து, நான்ரதம் வதேத்து, பொய் சொல்லக்கூடாது, அதே மாதிரி சுராபானம் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு. இப்படி சாஸ்திரங்கள்ல செய்யக்கூடாததாக சொல்லப்பட்டவைகளை அதிலிருந்து நாம அதாவது அதை செய்யாமல் நாம இருக்கிறது இருக்க, இது அடுத்த விஷயம். மூணாவது, நமக்கு என்ன கிடைக்கிறதோ ஈஸ்வர சங்கல்பத்துல யாரெல்லாம், அதாவது அந்த காலத்துல சொல்லுவா வர விதத்தவன் அவனே தண்ணி குத்துவான்றது. அதாவது ஒரு செடி உண்டாகணும்னாக்க அதுக்கு யார் மூல காரணமா இருக்கானோ அவனே தான் வளர்ப்புக்கும் காரணமாக இருப்பான், அதை பத்தி நாம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி ஈஸ்வரன் நம்மளை சிருஷ்டி பண்ணிருக்கான், ரட்சிக்க போறவனும் அவன் தான். நாம போய் ரட்சிப்போம், நம்மளாலே நம்ம எல்லாம் ஆயிடுவோம்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ரட்சிக்க போறவனாகவும் அவனே இருந்துட்டு இருக்கச்சே, அந்த பகவத் அனுகிரகத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு சந்தோஷமா இருக்கணுமா. தெய்வான் லப்தேன சந்தோஷ ஆத்ம விச்சரணார்த்தனம், பாகவத சமாராதனம். யாரெல்லாம் ஆத்மாவை தெரிஞ்சின்றவாளாக இருந்துட்டு இருக்கான்னு எம்பெருமானை தெரிஞ்சுண்டு, எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தையும் தெரிஞ்சுண்டு, எம்பெருமானுக்கு தாசபூத்தாளாக இருந்துட்டு இருக்கிற பாகவதர்கள், அவளிடத்துல போய் அவ திருவடிய நாம அர்ச்சனம் பண்றது. இதோட மாத்திரம் இல்ல, கிராமிய தர்ம நிவர்த்தி மோட்ச தர்மரதி ததா. கிராமிய தர்மம் இது அல்பமான விஷயங்கள்ல ஆசை, தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லச்சே திரிவர்க்கம்னு சொல்லக்கூடியவை தர்மார்த்த காமங்கள், அதுலேருந்து நம்ம விடுபட்டவாளாக இருக்கணும். மோட்ச தர்மமாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானிடத்துல அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற விஷயத்துல ரதிகி அதுல ஒரு ஆசையோடு இருந்துட்டு இருக்கிறது. இப்படி இதெல்லாம் வந்து இந்த கிரியைய சொல்ற. அடுத்தது விவேகம் வேணும்னு சொல்லி சொல்றார். விவிக்தக்ஷேம சேவனம், அதாவது வஸ்துக்கள் வரைச்சே எந்த வஸ்துக்களை யார் கொடுத்துட்டான்னு அதை அப்படியே உபயோகப்படுத்திக் கூடாது. அந்த வஸ்து எப்படி நமக்கு வருதுன்றத பார்க்கணும். ஒரு திருடம் வந்து தான் திருடின பொருளை நம்மள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இது பாகவத பெருமாள் திருவாராதனத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொன்னான்னாக்க சரி அவன் பணம் கொடுத்துருக்கான்னுட்டு நம்ம வாங்கிக் கூடாது. அந்த வஸ்து எப்படி வந்தது, நேர் வழியில வந்ததான்றதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி ஆகாரங்கள்லாம் கூட எங்கெங்கேருந்து வந்தது எப்படின்றது, சாத்விகமான ஆகாரங்களை நாம உண்ண வேணும், ராஜச தாமச அதுலேயும் தாமச ஆகாரங்களை நாம விலக்க வேணும் என்பதாக சொல்றது. மித மேத்யோதனம்னு சொல்லி சொல்றார். சாப்பிட்றது இருந்துட்டு இருக்க திட்டமா சாப்பிடணும், ரொம்ப அதிகமா சாப்பிட்டுட்டு இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணமான அதிகமாக சாப்பிட்டோம்னாக்க அதனால நமக்கு சிரமங்கள் தான் ஏற்படுமே தவிர நம்ம புத்தி ஏகாகிர சித்தத்தோட கூட பெருமாளிடத்துல ஈடுபடும்படியாக ஆகாது. ஜாதி துஷ்டம் ஆசிரிய துஷ்டம் எல்லாம் பல பிரகாரமாக சொல்றதுக்கு, ஜாதி துஷ்டம் ஜாதியினால இது யாரிடத்துலேருந்து வந்தது, சில வஸ்துக்கள்லாம் அது வந்த இடத்துலேருந்து அது அதனுடைய ஒரு பிறப்பே இழப்போம். ஆசிரிய துஷ்டம், இப்ப பூ நல்ல மல்லிப்பூ தான் பூக்கிறது,
ஸ்மசானத்துல பூத்ததுன்னாக்கா அந்த புஷ்பத்தை கொண்டு வந்து பெருமாளுக்கு சாத்த முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இந்த சில சில வஸ்துக்கள்லாம் கூடாதுன்றதெல்லாம் நிமித்த துஷ்டம். நிமித்த துஷ்டம்னாக்க தலைமுடி பெருமாளுக்காக தீர்த்தம் வச்சிருக்கோம், அந்த திருக்காவேரியில தீர்த்தம் வச்சிருக்கோம், அதுல தலைமுடி இருந்ததுன்னாக்கா அது அசுத்தமா போயிடும், அதை கொட்டிட்டு வேற தீர்த்தம் தான் எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொரு வஸ்துவையும் பார்க்கச்சே தோஷமில்லாத வஸ்துக்களை கொண்டும் மிதமான ஆகாரத்தை சாப்பிட்டுண்டும் நாம இருக்கணும். இதுக்கு அடுத்த விஷயம் கல்யாணம்னு சொல்லி சொல்றது. அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் யாவதர்த்த பரிகிரகம். அஹிம்சை பிறரை துன்புறுத்தாமல் இருந்துருக்கிறது, சத்தியம் எப்பவும் உண்மையே பேசுறது, அஸ்தேயம் பிறர் வஸ்துவை திருடாமல் இருக்கிறது, யாவதர்த்த பரிகிரகா எவ்வளவு நமக்கு தேக யாத்திரை, அதாவது நம்மளுடைய தேக யாத்திரைக்கு எவ்வளவு போருமோ அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது, பேராசை பிடிச்சுண்டு அலையாமல் இருக்கிறது. அதனால தான் அந்த காலத்தில் நம்ம பெரியவாள்லாம் உஞ்சவருத்தி பண்ணுவா. உஞ்சவருத்தி பண்ணச்சே சொம்புல அரிசி ரொம்ப எடுத்துனாக்கா வந்துடுவா. ஏன்னா அந்த சொம்பு அரிசிக்கு மேல அவாட்டில் இன்னைக்கு செலவுக்கு வைசுதேவானம் பண்ணி சோத்ரியால பண்ணி வச்சா கூட அதிதி சத்காரத்துக்கு உள்பட அது போறோம். அந்த மாதிரி நாம ஒரு திருப்தியா இருக்கணும். பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியன்றது இந்திரிய நிகிரகங்களை, இந்திரிய நிகிரகம் பண்றது, தபஸ் கிருச்சம் சாந்திராயணாதிகள், ஆச்சாரமா இருக்கணும். அனுஷ்டிக்கச்சே ஆச்சாரம் இல்லாத எச்ச பண்ணிண்டு இந்த மாதிரி எல்லாம் காரியம் பண்ணக்கூடாது. ஆச்சாரா சுவாத்தியாய புருஷாச்சனம், சுவாத்தியாய வேதாத்தியனம் பண்ணணும், புருஷாச்சனம் பகவதாராதனம் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா ஆசனம் யமநேம பிராணாயாம யமநேம ஆசனாதிகள்லாம் சொல்றாளோ இல்லையோ, அது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் வேணும். மௌனம் சதா, எப்பவும் மௌனம்ன்றது ரொம்ப முக்கியம் யோகத்துல வரச்சே. அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்திரிய ஜெயம், அதுக்கப்புறமா சதா ஆசன ஜயஸ்தைரியம் பிராணஜய சனைஹி என்பதாக சொன்னார். ஆசன ஜயா பிராணஜயான்னு சொல்லி சொல்ற ஆசன ஜெயம்னாக்க இப்ப வேதாந்தத்துல விசாரம் பண்றவா, யோகம் பண்றவா, நின்னுண்டு யோகம் பண்ணலாமா, படுத்துண்டு யோகம் பண்ணலாமா, உட்காண்டு யோகம் பண்ணலாமா, எப்படி யோகம் பண்றதுன்னு ஆசீனா சம்பவம். அது உட்காண்டு யோகம் பண்ணணும், எப்படி உட்காண்டு யோகம் பண்ணணும்னு பத்மாசனமோ சுஸ்திகாசனமோ, சப்பளாங்கால் போட்டுக்கிறது சுஸ்திகாசனம்னு சொல்றது, பத்மாசனம்ன்றது ஒவ்வொரு இது மேலையும் மேல மேல வச்சுக்கிறது இருக்க பத்மாசனம், இப்படி பத்மாசனம் சுஸ்திகாசனம் இதெல்லாம் போட்டுண்டு இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்றது இருக்க, அதுக்காக சொல்லி சொல்றார் ஆசன ஜெயம். ஆசன ஜெயம் ஸ்தைரியத்தை ஏற்படும் ஒரு நிரந்தரமா ஒரு விஷயம். பிராணஜயா சனைஹி, பிராணஜயம் என்ன பண்ணணும்னாக்க பிராணவாயுவை வசீகரணம் பண்ணோம்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். இந்த இந்திரியங்கள்லாம் மனசுனால இந்த சப்தாதி விஷயங்கள்லேருந்து ஈடுபடாமல் பண்ணணும். இப்படி ஒரு ஆசனத்துல வைகுண்டலீலா அபித்தியானம் சமாதானம் ததாத்மனா, வைகுண்டலீலா அபித்தியானம் பெருமாளுடைய லீலை இருந்துருக்க அதையே எப்ப பார்த்தாலும் நாம பண்ணணும். இதுல சோம்பேறித்தனம் இல்லாமல் நாம காரியம் பண்ணணும். சுச்சோதேசே பிரதிஷ்டாபிய விஜிதாசன ஆசனம் தஸ்மின் ஸ்வஸ்திக ஆசீனா ரிஜிகையா சமபியசைத், அப்படி நம்ம எப்படி உட்காந்துக்கணும்ன்றத சொல்றேன். ரிஜிகையா சுவஸ்திகாசனம் போட்டுண்டு சப்பளாங்கால் மாதிரி போட்டுண்டு நேர முதுக வளைக்காமல் நேர இருந்துட்டு பண்ணணும். பிராணச சோதையின் மார்க்கம் பூர கும்பக ரேச்சகைஹி, பூர கும்ப ரேச்சகைஹின்னு சொல்லி சொல்றேன். பிராணாயாமம் எப்படி பண்றதுன்றத பார்க்கணும். முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டோம்னாக்க இந்த மூச்சை இழுக்கணும், அதுக்கப்புறமும் மூச்சை விடணும், அப்படிலாம் இருந்துருக்கு. இப்போ முதல்ல இருக்கிற காற்றை விட்டுடணும், அதுக்கப்புறமா ஒரு மூக்கை இது பண்ணிண்டு அமைக்கிண்டு இன்னொரு மூக்கால் இந்த காற்றை இழுக்கணும். இழுத்த பிற்பாடு இது பூரணம் பண்ணிக்கணும், மொத்தத்தையும் அந்த காற்றுனால மொத்தம் ஆன பிற்பாடு
ரெண்டு மூக்கையும் பிடிச்சுண்டு பிராணாயம் பண்ணும். இது அப்படியே கொஞ்ச நாள் இருந்த பிற்பாடு வெளியில உடைச்ச கப்புன்னு ரெண்டையும் எடுத்து ரெண்டு விரலையும் எடுத்துடக்கூடாது, ரெண்டு மூக்கையும் எடுத்துடக்கூடாது, முள்ள நிதானமா எடுக்கணும். இதுக்கெல்லாம் பிராணாயாமத்துக்கு எப்படி பிரக்கிரியன்றத நேரதான் சொல்ல முடியும். அதுக்கு சொல்லியிருக்கிற பிரகாரம் பிராணாயாமம் பண்ணணும். அதுக்கப்புறமா மனோச்சரோச்சாத் விரஜம் ஜிதஸ்வாசஸ்ய யோகினஹா, இப்படி பிராணாயாமம் பண்றதுனால என்ன வரும் என்ன கேட்டோம்னாக்க, இந்த பிராணாயாமத்தினால வரக்கூடியது நம்ம சரீரத்துல வாதம் பித்தம் இவைகளால வரக்கூடிய தோஷங்கள்லாம் போயிடும். இதனால ஒரு சுத்தி ஏற்பட்டதுன்னா, சரீரத்துல சுத்தி ஏற்பட்டதுன்னாக்க அடுத்தது மனசுல சுத்தி ஏற்படும். மனசுல சுத்தி ஏற்பட்டதுன்னாக்க அதுக்கப்புறமா நாம வந்து பகவத் தியானத்துல ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்றார். பிரத்யாகாரேன சம்சர்கானு தியானேன அனீஸ்வரான் குணான்னு, பிரத்யாகாரேன சம்சர்கானுன்னு சொல்ற சம்சர்க்கம், இப்ப இந்த பிரத்யாகாரத்தினால சப்தாதி விஷயங்கள்ல வரக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம விளக்கிக்கிறது, அதுக்கப்புறமா தியானத்தினால ஈஸ்வரன் தவிர மீதி வேறு விஷயங்கள்ல இருக்கிற எண்ணத்தை நாம விட்டுறது, இதெல்லாம் பண்ணணும். யதா மனசம் விரஜம் யோகேன சுசமாஹிதம் காட்டாம் பகவதோ தியாயேத்து ஸ்வநாசாகிராவலோகனஹா, இப்படி யோகத்தினால இப்போ இந்திரியங்கள்லாம் நிகிரகம் பண்ணிட்டு யோகத்தினால பார்க்கறவனாக இருக்கச்சே என்ன பண்ணணும்னா, அவனுடைய மூக்கு நுனியில பார்த்துண்டு அப்படியே பகவத் சிந்தனத்துக்கு அப்படி அப்படியே போயிடணும். அது இந்த மாதிரி நடக்கணும். அப்போ அந்த பெருமாளை சித்தனம் பண்ணச்சே எப்படிப்பட்ட பெருமாளை சிந்தனம் பண்றதுன்ற, பிரசன்னவதனாம் போஜம் பத்மபத்ராருணே க்ஷணம் நீலோத்பலதள சியாமம் சங்கச்சக்கரகதாதரம் லசத் கங்கஜகிலும் கிஞ்சல்க பீத கௌசேய மாசசம் ஸ்ரீவத்சவக்ஷம் பிராஜத் கௌஸ்துபா முக்த கந்தாரம். இப்படி எம்பெருமான் சிரிச்ச முகத்தோட பெருமாள் எழுந்திருக்கேர், தாமரம் போன்ற திருக்கண்களோட எழுந்துள்ளிருக்கேர், கண்கள் சிவந்து பெரிய வாயும் வாயும் சிவந்துன்னு அந்த கண்கள்லாம் சிவந்து இருக்கான். சிவப்புக்கு காரணம் பெருமாளுடைய கண்கள் சிவந்து இருக்கிறதுக்கு காரணம் ஆசிரித்தாளுக்கு இடத்துல ஒரு வாத்சல்யத்தினால சிவந்து இருக்கு. ஆசிரித்தாளை யாரெல்லாம் நலிய புகுகிறார்களோ அவர்களிடத்துல ஒரு கோபத்தினால கண்கள் சிவந்து இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. அப்படி பெருமாள், அப்படிப்பட்ட பெருமாள் ஸ்ரீவத்சத்தை தரிச்சுட்டு இருக்கிறவ, இப்படி தன் திவ்யாபரணங்களோட கூட இருந்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமான தான தியானம் பண்ணணும். சந்தம் வயசிகேசோரே பிருத்யானுகிரக காதரம் கீர்த்தன்யதீர்த்த யசசம் புண்ணியஸ்லோக யசஸ்காரம் தியாயே தேவம் சமக்ராங்கம் யாவன் அச்சவதே மலஹா. அந்த பெருமாளை சமக்ராங்கம்ன்றார். பெருமாளுடைய திருமுக மண்டலம் மாத்திரமோ திருவதரம் மாத்திரமோ திருக்கண்களை மாத்திரமோ தியானம் பண்ணோம்னா பெருமாளை முழுசா தியானம் பண்ணணும்னு சொல்லி சொல்றார். சமக்ராங்கம் தியானம் பண்ணணும்ன்றார். அது எப்படின்னா, ஸ்ருதம் வதந்தம் ஆசீனம் சயானம் வா குஹாசயம் பிரேட்சணியே ஹிதம் தியாயேது சுத்தபாவேன சேதசா, எல்லா சமயத்திலையும் நல்ல எண்ணத்தோட எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அவர் திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் பாதாதி கேசாந்தமாக பெருமாளை தியானம் பண்ணணும்னு சொல்றார். அங்க ஒவ்வொன்றையும் ரொம்ப ரொம்ப விசேஷமா சொல்றார். யச்சௌச்ச நிச்சித பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ணச்சே அதுக்கு ஏற்பட்ட விசேஷம் என்னன்னா, பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ணாலே நமக்கு சகல க்ஷேபங்களும் ஏண்டு வரும். அதோட உத்துங்கரக்த விலசன் நகச்சக்கரவாள ஜோத்ஸ்னாபிராகத மக மகத்ருதயாந்தகாரம், நம்மளுடைய சம்சாரத்தினுடைய இருட்ட போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கோம். அந்த திருவடியை அபிஷேகம் பண்ணி திருமஞ்சனம் பண்ற வர தீர்த்தம் இருக்க, அதுதான் கங்கா தீர்த்தம். அந்த கங்கா தீர்த்தத்தை தன்னுடைய தலையில புரோட்சிச்சின்றதுனால தன்னையில விழுந்ததுனால சிவன் சிவனாக ஆனான்னு அர்த்தம். சிவகா சிவோபூத்னு, சிவன்னு சிவன்றது ஈஸ்வரன் சிவபெருமான சொல்றது சிவோபூத்னு. அதுக்கு முன்ன அவர் அசுத்தமா இருந்தார், இவர் மங்களமானவனாக ஆயிட்டார். சிவனுக்கு சிவத்வம்ன்றது பெருமாள் திருவடி தீர்த்தத்தை அவன் சேர்த்துன்றதுனாலதான் அந்த சிவத்வம்ன்றதே வந்ததுன்னு சொல்றார்.
இப்படி தியாது மனசமலசைல நிசிருஷ்ட வஜ்ரம் தியாயேஸ்திரம் பகவத சரணாரவிந்தம் எம்பெருமானுடைய திருவடியை யாரெல்லாம் தியானம் பண்றாளோ அவ மனச அது அந்த திருவடி தியானம் பரிசுத்தப்படுத்தும். ஆகையால பெருமாளுடைய திருவடிகளை தியானம் பண்ணுன்றார். அதுக்கப்புறமா வரிசையா அந்த ஜானுத்வயம் முழங்கால் ஊரு தொடை இப்படி ஒவ்வொன்னா எப்படி தியானம் பண்ணணும்ன்றதெல்லாம் விஸ்தாரமா சொல்லிட்டு வரேர். அந்த இடத்துல கௌமோதிக்கீம் பகவதோ தைதாம் ஸ்மரேத திக்தாமராதி பட சோணித கர்தமேன மாலாம் மதுவிரத வரூத கிரோபகுஷ்டாம் சைத்தியஸ்ய தத்துவம் அமலம் மணிமத்ய கண்டேன். பெருமாள் சாத்தின் இருக்கிற திவ்யாபரணங்கள் வனமால இப்படி எல்லாத்தையும் நாம தியானம் பண்ணணும் என்பதாக சொல்ற. இப்படி இது எல்லாம் அந்த பெருமாளுடைய முகத்தை திருமுக மண்டலத்தை நாம தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணச்சே எப்படி தியானம் பண்றதுன்னா அவர் சிரிச்சுண்டே பிரத்யானு கம்பித தியே தியேக கிரகீத மூர்த்தேகே சஞ்சிந்தையே பகவதோ வதனாரவிந்தம். பெருமாள் அர்ச்சாமூர்த்தியாக இங்க சேவை சாய்க்கிறார். எதுக்காக நமக்கு இப்படி அர்ச்சாமூர்த்தியாக சேவை சாய்க்கிறதுனால பெருமாளுக்கு என்ன லாபம்? பெருமாளுக்கு ஒரு லாபமும் இல்லை. பிரத்யானுகம்ப நம்மள மாதிரி இருக்கிறவாளிடத்துல ஒரு தயா விசேஷத்தினாலதான் இப்படி அர்ச்சாமூர்த்தியாக சேவை சாய்க்கிறார். அர்ச்சாமூர்த்தியாக சேவை சாய்க்கிற அந்த எம்பெருமான நாம தியானம் பண்ணமானாக்க அதனாலேயே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். இப்போ அதுக்காக தான் யத் விஷ்ணுஹோ இப்படிப்பட்ட பெருமாளுடைய ஒரு திருமுக மண்டலத்தை நாம தியானம் பண்ணமானாக்க நம்மளுடைய பாப்பம் முழுக்க போயிடும். நம்மளுடைய மனசு அவரிடத்துலயே லயிச்சு போயிடும். அப்பேற்பட்ட எம்பெருமான நாம தியானம் பண்ணணும்ன்றத சொல்றார். ஏவம் ஹரோ பகவதி பிரதிலப்த பாவா பக்தியா திரவத்ய உத்புலகா பிரமோதாத் ஔத்கண்ட பாஷ்ப கலையா முகுரர்ஜமான தச்சாபி சித்தபடிச்சம் சனகைர் விஜுங்கே. இப்படி பெருமாளை தியானம் பண்ணிண்டு சேவிச்சமானாக்க அப்போ அந்த அர்ச்சாமூர்த்தியாக இருந்துருக்கிற சேவிக்கச்சையே நம்ம கண்ணில் தாரதாரையா ஜலம் கொட்டுமா. நமக்கு வார்த்தை வராதான். அந்த பாஷ்பங்கள் வர்றது வார்த்தைகள்லாம் அப்படியே தழுதழுத்து போயிடுமா. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தோட கூட பெருமாளை சேவிக்கணும்னா ஸ்தூலஸ்தூலான் நயனமுகுளேஹி பிப்ரதோ பாஷ்ப பிந்துன்னு சொல்ற. தன்யா கேஜித்து வரத பவதா சம்சதம் பூஷயந்தகான்ற அந்த தேவ பெருமாளுடைய பரிஜனங்கள்ல சில பேருக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஏற்படுமா. அந்த பெருமாளை சேவிக்கச்சேயே கண்ணில் தாரதாரையா ஜலம் கொட்டுமா. அந்த ஒரு சந்தோஷம் ஏற்படுமா. அப்படியே அந்த பெருமாளை பத்தி சொல்லச்சேயே நான் தழு தழுக்குமா. இப்படிப்பட்டதாக சேவிக்கணும்ன்றார். இதெல்லாம் பாகவதத்துல வந்ததுதான் சுவாமி தேசிகன் நமக்கு தெரியப்படுத்துறார். ஆத்மானமத்ர புருஷே வியவதான மேகம் அன்வீட்சதே பிரதிநிவிரத்த குண பிரவாகா. இப்படி எம்பெருமான கணக்கு நாம தியானம் பண்ணினோம்னாக்க அந்த பகவத் குணங்களுடைய பிரவாகம் மேல மேல வந்து அந்த நினைச்சுட்டே இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி நமக்கு பகவத் சாநித்தியத்தையே கொண்டு விடும். சரி, அப்ப உடனே மோட்சம் வந்துருமானாக்க தேகோபி தெய்வ வசக கலு கர்ம யாவது. இந்த தேகம் நம்மளுடைய கர்மாவனால இந்த தேகம் நமக்கு வந்திருக்கு. இந்த கர்மா எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும், அதாவது இந்த சரீரம் இருக்கிறதுக்கு அளவுக்கு எந்த கர்மா நாம பண்ணிருக்கோமோ அந்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த தேகத்துல இந்த ஆத்மா இருந்துட்டு இருக்கும். அது போயிடுத்துனாக்க உடனே என்ன ஆகும் நமக்கு? தஸ்ய தாவதேவச்சரம் யாவன்ன விமோட்சன்னு ஸ்ருதி சொல்றது. அத சம்பத்தே இப்படின்னு. அதனால இந்த தேகம் விட்டுடுத்துனாக்க நேரம் மோட்சம் தான் வந்துடும். அப்புறமா அப்புனராவர்த்தி திரும்பி வர்றதுன்றதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் நமக்கு ஏற்படும். ஹாவுகான்னு சாமகானம் பண்ணிண்டு நாம் இவாள்லாம் பகவான அவ அனுபவிப்பா. இப்படிப்பட்ட ஒரு நிலை பக்தியோகம் பண்றவாளுக்கு ஏற்படும்ன்றத இங்க உபதேசம் பண்றேர் கபிலர் தேவஹூதிக்கு. இது எல்லாம் கேட்டுட்டே இருக்கா தேவஹூதி.
தேவஹூதிக்கு சில சந்தேகங்கள். அவ மறுபடியும் கேட்கிறான், இப்போ இதுவரைக்கும் பிரகிருதியினுடைய லட்சணம் சொன்னார், மகதாதிகள் லட்சணம் சொன்னார், புருஷனுடைய லட்சணம் சொன்னார், அதுக்கப்புறமா பாரமார்த்திகமாக அந்த எம்பெருமான் அடைவதற்கு உண்டான பகவத் தியானத்தை சொல்லி சொன்னார். குழந்தைப்பா பகவத் தியானத்தை சொன்னார், யோகத்தை பத்தி சொன்னார், எல்லாம் சொல்லி சொன்னார். இப்போ எனக்கு பக்தி யோகசியமே மார்க்கம் ப்ரூஹி விசரத பிரபோ விராகோ ஏன புருஷா பகவான் சர்வத்தோ பவேது ஆச்சக்ஷ ஜீவலோகசிய விவிதா மம சம்ஸ்ருதின்னு சொல்ற. இப்போ இந்த வைராக்கியோத்பத்தி ஹேதுவாக ஜீவசிய இந்த ஜீவன் இருக்க, இதுக்கு ஸ்வர்க்க நரக்காதி கமனாதி ரூபமான சம்ஸ்ருதி இருக்க, அந்த சம்சாரத்தை பத்தி நேர் சொல்லும், காலஸ்வரூபத்தையும் சொல்லும் நேர். இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்கிறேன். ஏன்னா இப்ப எல்லாரும் உபன்யாசம் கேட்கிறோம், இப்போ கொஞ்ச நாளா இந்த கபிலருடைய உபதேசம் கேட்கிறவா, இது வந்து உபன்யாசமாவே இருக்காது, இது மொத்தம் காலக்ஷேபமாவே தான் இருந்துட்டு இருக்கோம். வசதா இதுதான் காலக்ஷேபம். இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம் நாம, இப்படி தெரிஞ்சுட்டா கூட நம்ம சம்சாரத்திலேருந்து நாம இன்னும் விடுபடல, சம்சாரத்துல நிவர்த்தி வரணும்ன்ற முழு எண்ணமும் நமக்கு வரல, இன்னும் எவ்வளவோ அனுபவிக்கணும்ன்ற ஆசைகள்லாம் தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் தர்ம மார்க்கத்துல சிந்தை போறது, இன்னொரு பக்கம் இந்த லௌகிகமான விஷயங்கள்லயும் ஆசை இருந்துட்டு இருக்கு. இப்ப அந்த ஆசையை விட்டுட்டு இந்த தர்ம மார்க்கத்துல மாத்திரம் சிந்தை வரத்துக்கு என்ன வழி பண்ணணும், அதை நேர் சொல்லணும்னு கேக்குறேன். இது என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா? அதையும் பெருமாள் நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அபிசந்தாயிம்சாம் தம்பம் மாத்சரியமேவச்ச சம்ரம்பி பின்ன திருக்பாவம் மயிகுரியாத் சதாமசாம். பெருமாள் இடத்துல பக்தி பண்றவா மூன்று விதமாக சொல்லப்படுகிறார்கள். அதாவது தாமச பக்தாள், ராஜச பக்தாள், மூன்றாவதாக சொல்றதுக்கு சாத்விக பக்தாள்னு சொல்றவா. தாமச பக்தாள்ன்றவா யாருன்னாக்க, அவளே இயல்பாகவே பிறரை துன்புறுத்தணும், கஷ்டப்படுத்தணும், அவளுக்கு எதனா சிரமத்தெல்லாம் கொடுக்கணும், நாம தான் ஜெயிக்கணும், இப்படிலாம் நினைச்சுண்டு பண்றவா சில பேர் இயல்பாகவே தாமச இதோட புத்தியோட இருக்கிறவா. அவளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னாக்க, தம்ப மாத்சரியாதிபிகின்னு சொல்லி சொல்ற, அவ பிறரை ஹிம்சை பண்ணணும், தம்பத்துக்காக சில காரியம் பண்ணும், சிலரிடத்துல பொறாமையினாலையும் சில காரியத்தை பார்ப்பா. பெருமாளிடத்துல போய் பிரார்த்தனை பண்றது, பிரார்த்தனை பண்ணச்சே எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்ன்றது பிரார்த்திக்கிறது இருக்க, இது நல்லது. அதை விட்டுட்டு நாம யாரோ ஒருத்தன் நினைக்கிறோமே, எதிரியா ஒருத்தனை நினைக்கிறோமே, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரக்கூடாதுன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றது, இது தாமச பக்தி. இது டம்பத்துக்காக பெருமாள் இடத்துல பக்தி பண்றது, பிறரை ஹிம்சை பண்றதுக்காகவே பக்தி பண்றது, இப்படி மூன்று விதமாக இருந்துட்டு இருக்கு. இது மூணுமே தாமச பக்தி தான். ராஜச பக்தின்றது என்னன்னா, எனக்கு பணம் வேணும், காசு வேணும், இது வேணும், புகழ் வேணும்னு இவைகளுக்காக பண்ணக்கூடிய பக்தி ராஜச பக்தின்னு சொல்லி சொல்றது. மூன்றாவது சாத்விக பக்தின்றது. சாத்விக பக்தின்னாக்க பெருமாளை சேவிக்கிறோம், சேவிக்கச்சு எதையுமே அபேட்சிக்க கூடாது. என்ன அபேட்சிக்கிறதுக்கு இருக்கு, நாம எல்லாரும் அவருடைய வஸ்து, அவருக்கு தெரியும் நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது தெரியும், அவர் எதை கொடுக்குறாரோ அதை கொடுக்கறத நாம அனுபவிக்கிறது தான் நமக்கு இயல்பு, நம்மளுடைய ஸ்வபாவம். இப்படிப்பட்ட எண்ணத்தோட பெருமாளிடத்தை பிரார்த்தனை பண்றது. அந்த காலத்துல பசங்களுக்கு சொல்லி கொடுப்பா, பெரிய பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிட்டே நல்ல புத்தி கொடுக்கணும்னு பெருமாளை பிரார்த்தின்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி நமக்கு நல்ல விஷயத்துல சத்விஷயத்துல பிரவருத்தி இருக்கணும்ன்ற ஒரு புத்திய பெருமாள் கொடுத்தாருனாக்க போறோம், அதுக்கப்புறமா எல்லாம் வரப்போறது. நாம எதையுமே அபேட்சிக்காத பெருமாளிடத்துல உண்மையான பக்தியை பண்றது இருக்க, இது சாத்விக பக்தின்னு சொல்லி சொல்றது. மத்குண ஸ்ருதி மாத்திரேன மயி சர்வ குஹாசையே மனோகதிஹி அவிச்சின்னா யதா கங்காம்பசாம்பசா அம்புதௌ
மத்குணஸ்ருதி மாத்திரேன்னு, பெருமாளுடைய குணங்களை கேட்கிற மாத்திரத்தினாலேயே, அதனாலேயே பெருமாளிடத்துல முழு ஈடுபாடோட இருந்துட்டு இருக்கிறோம். கங்காஜலம் சமுத்திரத்துல போய் விழுந்தாக்கா எப்படி சமுத்திரத்தோட ஐக்கியமாயிடுறதோ அதே மாதிரி பெருமாளுடைய குணங்களை எல்லாம் நாம கேட்க செய்ய பெருமாளையே நாம தியானம் பண்ணி அவரோடையே சேர்ந்துடுற மாதிரி, அதாவது ஐக்கியம்ன்றது அத்வைதிகள் சொல்ற ஐக்கியம் இல்ல, பெருமாளிடத்திலேயே நம்ம மனச லயிக்க பண்றது, இப்படிப்பட்ட நிலையை வரது இருந்துருக்கு. இதுதான் வந்து சாத்விக பக்தியினுடைய நிலை. இப்படி தாமச பக்தி, ராஜச பக்தி, சாத்விக பக்தி என்று மூன்று பிரகாரமான பக்திகளை சொல்லி சொன்ன. சஏவ பக்தி யோகாக்கிய ஆத்தியந்திக உதாகிருதா ஏனாதி விரஜா திரிகுணான்னு மத்பாவாயோபபத்தியத்தைன்னு, பக்தால மாத்திரம் இருந்தா போதாது, இந்த சத்தம் ரஜஸ்தமஸ்ன்னு சொல்லச்சே பிராகிருத்தமான பிரகிருத்தியில் இருக்கப்படியாக இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தமஸ் இருக்க, இந்த சத்வரஜஸ்தமஸ தாண்டி பரிசுத்தமாக சுத்த சத்துவமயமாக ஆறத்துக்கு என்ன வழியோ அதை நாம பார்க்கணும். முக்கியமா அதுக்கு ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கணும், அதுக்கு வேண்டிய கிரியங்கள்லாம் பண்ணணும், இப்படி பண்ணிட்டு இருக்கணும். இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்றேன், அதுவும் நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றேன். என்னன்னா, அகம் சர்வேஷு பூத்தேஷு பூதாத்மா அவஸ்திதா தமவஜ்ஞாய மாம் மர்த்தியா குருதேர்ச்சா விடம்பரம். இப்போ நான் தான் எல்லாரிடத்துலயும் நான் இருந்துட்டு இருக்கேன், எல்லா பூதங்கள்லயும் நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த சம்சாரியா இருக்கிறவன் என்னன்னாக்க, பெருமாளுக்கு பண்ற பூஜையில விடம்பனம் பண்ற, விடம்பனம் பண்றதுன்னாக்க பெருசா டம்பம் பண்ற, இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சொல்லி சொல்ற. அதோட இல்லாத ஞானரகிதாளாக இருந்துட்டு பெருமாளை தெரிஞ்சுக்காத தேவதாந்திரங்களை எல்லாமும் பூஜிக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கா, இப்படி பண்ணவானாக்க, யோமாம் சர்வேஷு பூதேஷந்தமாத்மானமேஸ்வரம் ஹித்வார்த்தாம் பஜதே மௌட்யாத் பஸ்மன்யேவ ஜுஹோதி சஹா, யாரொருவன் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு இருக்கிற என்னை விட்டுட்டு தேவதாந்தரங்கள் இடத்துல போய் அவ பூஜை பண்றாளோ, அவள்லாம் ஒரு சாம்பல்ல ஆகுதி பண்ணாக்க, ஜொலிக்கிற அக்னியில ஆகுதி பண்ணாக்க அது விசேஷம், அணைஞ்சு போயிடுத்து வெறும் சாம்பல் தான் இருக்கு. சாம்பல்ல ஆகுதி பண்ணா என்ன பலன் வரும்? ஒரு பலனும் வராது. அந்த நிலைதான் அவளுக்குன்னு சொல்லி சொல்ற. இன்னொரு ஒரு விஷயம் நீ எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அர்ச்சாதா வர்ச்சையே தாவதி ஈஸ்வரம்மாம் ஸ்வதர்மதற்கு யாவன்ன வேத ஸ்வகுதி சர்வபூதே சவஸ்திதம். நான் அர்ச்சையில நான் இருந்துட்டு இருக்கேன். நானு அதை முன்ன தெரிஞ்சுக்கணும், அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தொள்ளி இருக்கிற எம்பெருமான் அவர் வந்து அவரிடத்துல லோக புத்தியோ அல்லது அவரிடத்துல போய், அதாவது அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தொள்ளி இருக்கிற பெருமாளை பார்த்து அது ஒரு லோகம், அது ஒரு கல்லு தான் எல்லாம் நினைச்சோமானாக்கா அதை காட்டிலும் பாப்பம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் ஆத்மாவாக பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கேர். ஆகையால இப்படி அவ எது வரைக்கும் நாம தெரிஞ்சுக்கலையோ, தெரிஞ்சுக்காத வரைக்கும் நம்மளால பெருமாளை அடைய முடியாது. இப்ப ஏற்பட்ட உத்கிருஷ்டமான நிலையில இருந்திருக்கிற பெருமாளை தெரிஞ்சிருக்காத வரைக்கும் நம்மளால பெருமாளை அடைய முடியாது. ஒரு விஷயம், இன்னொரு விஷயமும் நாம தெரிஞ்சுக்கணும். நாம நம்ம காரியத்தினாலதான், நம்மளுடைய புத்தியினாலையும் நம்மளுடைய சக்தியினாலையும் தான் எல்லா காரியமும் நடக்கிறதுன்னு நாம நினைக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல தெய்வம்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கோ என்று சொல்ற. இதுக்குதான் காலம்னு ஒண்ணு சொல்லிக்கிறது, பீஷாஸ்மாத் கால புருஷனாக பெருமாள் தான், காலஸ்வரூபியாக பெருமாள் இருந்துட்டு இருக்கு. அந்த காலத்தை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்ற. பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஷ்ட மிருத்யுர் தாவதி பஞ்சம இதி. பீஷாஸ்மாத் வாதப்பவதே, காத்து சலிக்கிறது, ஒரு இடத்துல நிக்காத காத்து போயின்னு இருக்கு. ஏன் போறது? பெருமாள் இடத்துல பயம். பெருமாள் அத காத்த நீ ஒரு இடத்துல நிக்காத சலிச்சுட்டே இருக்கணும்னு நியமனம் பண்ணிருக்கேன்.
பீஷோதேதி சூரியஹா இந்த கால ரூபமாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான இடத்துல பயந்துட்டு இப்ப என்னன்னா ஒரு நாளைக்கு இப்ப அதாவது நியதமான காலத்துல தான் சூரியன் உதயம் அஸ்தமனம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதை கொஞ்சம் காத்தால 10 மணிக்கு தான் சூரிய உதயம் ஆடுதுன்னு ஆகலாம் இல்லையோ? ஆகல. ஏன் ஆகலன்னா இது காலத்திடத்துல ஒரு கால ரூபமாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான இடத்துல ஒரு பயத்தினாலதான் பண்றது. பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஷ்ட நெருப்பு சுடுறது ஏன்? பெருமாள் இடத்துல பயத்தினாலதான், காலபுருஷன் இடத்துல பயத்தினாலதான். இந்திரன் அப்பப்போ மழையெல்லாம் கொடுக்குறான், எதனால? பெருமாள் இடத்துல பயந்துண்டு தான். இவன் 4 பேரும் பயந்துண்டு போறத பார்த்த உடனே, செய்யறத பார்த்த உடனே மிருத்யுர் தாவதி பஞ்சம இதி. அப்ப நான் மாத்திரம் என்ன இவளை காட்டிலும் உயர்ந்தவனா? நானும் என் காரியத்தை நான் எப்பப்ப பண்ணணுமோ அப்ப பண்றேன்னு மிருத்யுவும் சொல்றானா, 5வதா இருக்கவனும் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இந்த காலத்தை கடந்து யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஆகையால காலமே ஈஸ்வர ரூபமாக இருந்துருக்கு. அந்த காலம்தான் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறது. அதை நாம் அவசியம் உணரணும் என்பதையும் இந்த தேவஹூதிக்கு கபிலர் உபதேசம் பண்றார். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றார். இந்த சம்ஸ்கிருதியில வைராக்கியம் வரணும். எப்படி வைராக்கியம் வரும்? சாதாரணமா சில பேரெல்லாம் அதிர்ஷ்டசாலியா இருப்பா. என்ன, பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டம்ன்றதே பட்டிருக்க மாட்டான். எல்லா சமயத்துலையும் ஒரு சுகம். இப்ப இந்த சுகம்ன்றது என்னதுன்றத பார்ப்போமே. நாம எப்படி நினைக்கிறோமோ நினைக்கிறபடி காரியம் ஆயிடுச்சுனாக்கா அது சுகம்தான், அதுதான் சுகம், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த சுகம்ன்றது ஒவ்வொருவருடைய கண்ணோட்டத்துல மாறுபடும். இப்ப எனக்கு இருக்கு, நான் நிறைய வாசிக்கிறவனா இருக்கணும், நிறைய அத்தியாத்ம ஞானம் வேதாந்த சாஸ்திரத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும், நான் நன்னா வேதாத்தியனம் மறக்காம சொல்லணும், இந்த திவ்ய பிரபந்தங்கள்லாம் சொல்லணும், இப்படி எல்லாம் என்னுடைய எண்ணம் இருக்கு. இப்ப இது மொத்தம் நடந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு முழு திருப்தி வரப்போறது, இதுதான் எனக்கு சுகம். இன்னொருத்தன் ஒரு சாதாரணமா ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு என்ன தோன்றதுன்னா அவன் ஏதோ பயிர் வைக்கிறான், பயிர் வைக்கச்சே அவன் வச்ச பயிர்லாம் நன்னா வரணும், நன்னா விளையணும், விளையிற வஸ்துக்களுக்கு நல்ல விலை வரணும், அதனால தனக்கு ஒரு சுகம் ஏற்படணும்ன்றது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நினைக்கிறா. இப்படி நினைக்கிறது நடக்கிறது தான் சுகம்ன்றது வாஸ்தவம். இந்த சுகமும் துக்கமும் அது அது நினைக்கிறது நினைக்காத போட்டுனாக்கா அது துக்கம். அதே மாதிரி நாம விரும்பாதது நம்மள்ட வந்து சேர்ந்ததுன்னாக்கா அப்ப துக்கம் ஆயிட போறது. இப்படி சுகதுக்கங்களோட சேர்ந்தது தான் இந்த சம்சாரம்ன்றது. ஜன்மாந்தரத்துல பண்ண சுக்ருத்தினால சில பேருக்கு சுகம் அதிகமா இருக்கும், ஜென்மாந்தரத்துல பண்ண பாப விசேஷத்தினால சில பேருக்கு துக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த குடும்ப பரணத்துலாம் வரைச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுல இந்த மரண சமயன்றது சாதாரணமா இப்ப கடைசி பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தை கண்டாவரோதன விதவ ஸ்மரணங்குதத்தேன்னு சொல்லி சொல்ற. இப்படி சுகத்தை அனுபவிக்கிறவனாக இருந்தாலும் சரி, துக்கத்தை அனுபவிக்கிறவனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை எதிர்நோக்கிதான் ஆகணும். இவா சுகானுபவம் பண்ணிட்டு இருக்கா, இவாளுக்கு மரணமே இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம், அவளுக்கும் மரணம் உண்டு. துக்கமா துக்கானுபவம் பண்றவனுக்கும் மரணம் இருந்துட்டு இருக்கு. அந்த மரண காலத்துல வார்த்தாயாம் லுப்பியமானாயாம் ஆரப்தாயாம் புனப்புனா லோபா விபூதோ நிசத்வா பரார்த்தே குருதே ஸ்பிருகாம். அவ சில பேசுறதுக்கு முயற்சிப்பா, ஆனா அந்த வார்த்தை வெளியில வராது. அவளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுவா அந்த மரண காலத்துல, ஆனா அந்த வார்த்தை வெளியில வராது, அந்த எண்ணத்தை வெளிப்படுத்த முடியாது. நாமளே பார்ப்போம், கடைசி காலத்துல 4 பேர் சூழ்ந்துட்டு இருப்பா, இது சொல்றியா, அவனை கூப்பிடணும்ன்றியா, இது போகணுன்றியான்னு எல்லாம் நம்ம கேட்போம். இது ஒரு பெரிய மரணாவஸ்தை. இந்த நிலையில இருக்கிறவா அவளுக்கு எப்படிப்பட்ட சிரமங்கள் இருக்கும்ன்றத யோசனை பண்ணி பாருங்கன்னு. கிரியாவிஹீனஹா கிருபணஹா தியாயன் வசதி மூடதீஹி ஏவம் ஸ்வபரண கல்யம் தத்கலத்ராதயஸ்ததா நாத்ரியந்தே யதாபூர்வம் கீனாசைவ கோஜரம். இப்ப என்ன சொல்றேன்னா, இத்தனை நாள் வரைக்கும் இவனையே விரும்பி இவன் பின்னாடியே சுத்தி 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 வந்தா, அதே மாதிரி
இப்போ என்ன பண்றன்னாக்க இவ வயசான உடனே இவனை பத்தி லட்சியமே பண்ண போறோம் ஏதோ வாசல்ல கழவன் உட்காந்துட்டு இருக்கடா இன்னும் கொஞ்சம் கௌரவமா இருக்க கழவர் சொல்றேன்னுவா இப்படி புத்திர பௌத்திராள் இத்தனை நாள் வரைக்கும் எவ்வளவு கௌரவமா இருந்தாலோ அந்த கௌரவம் எல்லாம் போயிடுமா இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற மாடு உழவு மாடு வேலை செய்யற வரைக்கும் விவசாயி அத ரொம்ப பூஜிச்சு வச்சுப்பான் அதுவே ரொம்ப கழமா போய் நடக்க முடியாத ஒரு சன்னிவேசம் அதுக்கு வந்துடுத்துனாக்க அத்த லட்சுமே பண்ண மாட்டோம் அந்த ஸ்திதி தான் ஒவ்வொருத்தருக்கும் மரண காலத்துல ஏற்பட போறது ஆகையால ஆஸ்தேவ மத்தியோபன்யஸ்தம் கிரகபால விவாகரன்னு ஆமையா விப்ரதீப்தாக்னி அல்பாஹாரோ அல்பச்சேஷ்டிதா இப்ப பெரிய வியாதி வந்துடுது வியாதி வந்துடுத்துனா இவனால சாப்பிட முடியல அல்பாஹாரம் இவனுடைய செயலா ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மொத்தம் குறைஞ்சு போயிடுறது வாயு நாட்கிராமிதோத்தார கப சம்ருத்த நாடினா காச சுவாச கிருதாயாசா கண்டே குரகுராயத்தே அப்படின்னார் ங்கன்னு கபம் இழுக்குமா இப்படி எல்லாருக்கும் எங்கேருந்து வந்து அடைக்கும்னே தெரியாது இது வந்து பிராணாந்தியமான ஒரு கபம் இது எல்லாருக்கும் வர சமயம்தான் இது சயானஹா பரிசோச்சத்பிஹி பரிவீத ஸ்வபந்துபிஹி வாச்சியமானோபி நப்ரூதே காலபாச வசங்கதா எல்லாம் இவாளை சுத்தி இவ படுத்துட்டு இருப்பாளாம் படுத்துட்டு இருக்க வாழை சுத்தி எல்லாரும் இருந்துட்டு சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுன்னு சொல்லுவா அப்பா என்ன சொல்ற அம்மா என்ன சொல்றேன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்பாளாம் ஆனா அவ கேட்டா கூட இவனுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைதான் இருந்துட்டு இருக்கோம் அவ கேட்கறது இப்ப இதுல இருந்து தெரியறது அவளுக்கு தெரியும்னு சொல்றது அதுக்கப்புறம் என்ன கடைசி மிஞ்சி போனா என்ன பண்ண போறா நம்ம போயிட்டுமானா மீதி இருக்க போறா அழ போறா அவ அழறது கூட இவளுக்கு தெரிய போறது இல்ல இதுதான் சத்தியமா நடக்க போறது ஆனா சரி உடனே இவன் சந்தோஷப்படுவானான்னு பார்த்தோம்னா ரெண்டு யமதூதம் வந்திருப்பான் அவன் அதி பயங்கரமா இருந்துட்டு இருப்பான் அவன் கண்ணை பார்த்தாலே பயங்கரமா இருந்துட்டு இருக்கும் அவன் அங்கேருந்து பார்ப்பான் யாத்தநாதேக ஆவருத்திய பாசைர் பத்வா கலே பலாத்தே நயதோ தீர்க்கமத்வானம் தண்டியம் ராஜபடாயதா அப்படியே ஒரு பெரிய கயத்தை போட்டு கட்டி இழுத்துண்டு நம்ம கழுத்துல கயத்தை போட்டு கட்டி இழுத்துண்டு அங்கேருந்து ரொம்ப தூரம் போவோம் வழியெல்லாம் ஒரு ஆகாரம் இல்லாத தண்ணி இல்லாத நிஷ்பானியே நிராலம்பே நிச்சா என்ன ஒரு நிழல் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு இருக்கு அங்க போனாக்க பட கஷ்டமா சுத்ருட் பரிதோ அர்க்க தவானலா நிலைகி சந்தப்பியமானஹா பதி தப்தவாலுக்கேன்னு வழி போய் சேர்ற வழியா ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கும் போன பிற்பாடு நடக்க போறதோ சர்ப விருஷ்டிக தம்சாத்யி தசத்பிஹி ஆத்ம வைசசம் நாம என்னென்ன தப்பு பண்ணமோ அந்த தப்பு பண்ணத்துக்கு ஒரு பக்கம் பாம்பா இருந்து கடிக்க வைக்கிறது ஒரு பக்கம் தேளா இருந்து கடிக்க வைக்கிறது இப்படி கும்பல் கும்பலா எல்லாமா நாம எதெல்லாம் விரும்பாததா இருந்தோ அதெல்லாம் மொத்தம் நமக்கு வந்து சேரும் அது மாதிரி பார்த்தோம்னா கடைசி இதுவாக இருந்திருக்கிற நரக்கத்தனுடைய கடைசி வரைக்கும் நமக்கு ஏற்படும் இது யாருக்கு பெருமாளை தியானம் பண்ணாத இந்த சம்சாரத்திலேயே ஈடுபாடோட மேல மேல பழைக்கணும் மேல மேல சம்பாதிக்கணும் இதையே பண்ணிட்டு இருக்கணும் நினைக்கிறவாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இப்ப இந்த நிலையை யார் தான் விரும்புவா யாருமே விரும்ப மாட்டா அதனாலதான் நான் சொல்றேன் இந்த சம்சாரத்துல வைராக்கியம் முதல்ல வரணும் அந்த வைராக்கியம் வந்த பிற்பாடுதான் பகவான் இடத்துல ஈடுபாடு வரும் ஆகையால இந்த சம்சாரத்துல வைராக்கியத்துக்கு காரணம் வரத்துக்கு காரணம் சம்சாரம் எப்படி இருக்கும்ன்றத நாம தெரிஞ்சுக்கிறது சம்சாரம்ன்றது இவ்வளவு சிரமத்தோட இருக்கும்படினால நாம வந்து இந்த சம்சாரத்தை வெறுக்கணும் இதுல இருந்து ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும் அதுக்கப்புறமா பக்தி யோகத்துல நாம ஈடுபடணும்ன்றத கபிலர் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ற இப்படி கபிலருடைய உபதேசம் அற்புதமான உபதேசம் தான் எல்லாருக்கும் இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே சத்தியமான விஷயம் யாரும் மறுக்க முடியாதது தான் எல்லாரும் பிரத்யட்சமா அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான் இது அவளுடைய மாதா பிதாக்களோடையோ இல்ல சிரமத்திலேயோ அந்த மாதிரி வரங்கள்ல பந்துக்களுடைய ஒரு மரணத்தின் போதோ நம்ம கூட இருக்கச்சையோ நமக்கு தெரிஞ்ச வாழ்ல இது எல்லாம் நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்திதி நமக்கும் வரப்போறது இதுதான்றது ஆனா யாருதான் இந்த விஷயத்துல மீதி விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லாமல் இருந்துட்டு இருக்க எல்லாருக்கும் எல்லாம் ஒண்ணும் தான் இருந்துட்டு இருக்கோம்
இந்த நிலையிலேருந்து நமக்கு ஒரு விடுபடும்படியாக ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி தேகாவசானத்தில் நமக்கு சித்தம். யாரெல்லாம் பரநியாசம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் மோட்சம் சித்தம். இருந்தாலும் இருக்கிற காலத்தில் கூட பகவத் கைங்கரியத்தில் நம்ம புத்தி போகும்படியாக அந்த எம்பெருமான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.